ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய ஃபோனை எப்படி வாங்கிறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பழைய ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன மாடலோ அது வந்து அது தகுந்தாப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஏன்னா புது ஃபோன் வாங்குறது நிறைய பேர்த்தோட ட்ரீமாகவே இருக்கலாம். அதனால் பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய ஃபோன் வாங்கிக்கலாங்க ஈஸியாக. அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி சுருசில் நாங்கள் வீடியோ பண்ண சொல்லி. சரிங்களா, சரி வாங்க இன்றைக்கி என் வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய ஃபோன் வாங்கல அப்படின்னு பார்க்கலாங்க. இன்னொரு வீடியோவில் அமேசானில் எப்படி பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய ஃபோன் வாங்கலன்னு சொல்லி போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மொபைல் வேணுமோ அந்த மொபைல் நீங்கள் சார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஃபினிக்ஸ் மொபைலை நான் சார்ஜ் பண்ணி எடுக்கிறேன்னு வச்சுங்க. சரிங்களா, இதில் நிறையா மாடல் இருக்குது. எனக்கு எந்த மாடல் தேவையோ புது ஃபோன் வாங்குறதுக்கு அந்த மாடலை எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு என்ன மொபைல் வேணுமோ இல்லை என்ன வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாங்க. நான் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு பழைய மாடல் சும்மா உங்களுக்கு டெம்பரவரியாக உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு இப்போ இந்த மொபைல் நான் கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்படி கிளாஸ் பண்ணிட்டு இருந்தால் இதில் பாருங்கள் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி போட்டிருப்பாங்க. இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டுள்ளது, இது வந்து 8GB ரேம் வேரியன்ட் என்னது, அப்புறம் வந்து கேமரா எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துங்க, இதில் ஸ்பெசிஃபிகேஷனு. அப்படியே மேலே அப்படி மேலே மடி வந்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி தனியாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு சொல்லியிருக்கு, அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சும்மா டெம்பரவரி ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை செலக்ட்னு சொல்லியிருக்கீங்களா அது என்ன மாடல்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் ஐஃபோனு, மீஏ, மோட்டோ, ஒன் ப்ளஸ், ஓஃபோ, போக்கோ, ரியல்மி எல்லா மாடல் மொபைலும் இருக்குது, எல்லா ப்ராண்டும் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராண்டு மொபைலோ அந்த ப்ராண்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணுன்னா அதில் என்ன மாடலோ அந்த மாடலும் லைனாக இருக்குது, அந்த மாடல் நீங்கள் கிளிக் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து என் ரியல்மி ஃபோனு, ரியல்மியில் 8 5G. ஆமாங்க, ரியல்மி 8 5G, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஃபோனு எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கண்டிஷன் எதாவது டேமேஜாக இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகலாம். நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா ப்ரைஸ்க்கு எடுத்துக்குவாங்க. சப்போஸ் எதாவது மிரர் ஏதாவது டேமேஜ் இருக்குது, இல்லை பாடியில் எதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்காக ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. நீங்கள் என்னவோ என்ன நல்லா தான் இருக்குது, அதனால் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட பழைய ஃபோனோட வேல்யூ வந்து 6850 ரூபாய், அது பார்த்துங்க. அப்புறம் கீழே கன்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இதில் உங்கள் மொபைல் என்னமோ அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குங்க. இது என்னோடது வந்து ஒரு 6800 ரூபா இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிற பக்கத்தில் நம்மளுக்கு வந்து மாறிக்கு பார்த்திங்களா 6850 ரூபா வந்திருக்கு. இதில் வந்து அப்படியே அந்த ப்ரைஸ்லேருந்து கழிச்சுக்குவாங்க இந்த அமௌண்ட்டை. இப்போ பார்த்துங்க, பை நவ் கொடுத்துங்க. பை நவ் கொடுத்தோன்னா பாருங்கள் அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்கிப் பண்ணி கண்ணி கொடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் ப்ரைஸ் வந்து 18000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போக 11347 ரூபா அப்படின்னு சொல்லி இருக்குது. கீழே பார்த்திங்களா அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ 18000 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு 6850 ரூபா அது லெஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து 11347 ரூபாய்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் கன்டினியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த கன்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் முதல் தடவை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் அட்ரஸை வந்து கேட்கு, நீங்கள் என்ன அட்ரஸு, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, உங்கள் சிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பேமெண்ட், நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறீங்க, யூபிஐயா இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு வச்சு பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு இருக்குது. அப்புறம் இஎம்ஐயில் வாங்குறீங்களான்னு இருக்குது, இல்லை கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தடோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கன்னியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிருங்க. நீங்கள் இப்படி தான் பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய ஃபோன் வாங்க முடியுங்க. ஒவ்வொரு மாடல் மொபைலுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குது. அது வந்து அந்த மிரர் டேமேஜ், பாடி டேமேஜ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். மற்றபடி எல்லாம் ஒரே ப்ரைஸில் எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு மாடல் மொபைலுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் முதல் தடவையோ ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்கள் அட்ரஸை கரெக்டாக கொடுத்துங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, இல்லை வேண்டாம் ரிட்டர்ன் எப்படி பண்ணுறது, ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறது, ரீஃபண்ட் அமௌண்ட் எப்படி திருப்பாங்க சொல்லி எல்லாமே வீடியோ போட்டு வருது. அமேசானில் எப்படி வீடியோ போட்டு வருது நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தால் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி சொல்லிச்சுலாம் நாங்கள் வீடியோ பண்ணோன்னு சொல்லி. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.